இந்த லெசனில் மேக்னிஃபை லென்ஸ் எஃபெக்ட் எப்படி நம்ம ஆப்ஜெக்டுக்கு ஆர் இமேஜ் ஆர் டெக்ஸ்ட் இதுக்கெல்லாம் எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம் மேக்னிஃபை அப்படின்றது என்னென்னா நீங்கள் ஒரு அந்த கிளாஸ்க்கு ஒன்று வச்சிங்கனா சின்னதாக இருக்கிற வந்து பெருசு பண்ணி காட்டுது அதே கான்செப்டாக இதுவும் ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஏரியாவை நமக்கு பெருசு பண்ணி காட்டப்போகுது நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எல்லாமே உங்களுக்கு சின்னதாக தெரியுது அந்த சர்க்கிள் மட்டும் இருக்கிற டெக்ஸ்ட்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியுது அதே போல் இந்த வரைஞ்சிருக்கிற வெக்டர் ஆப்ஜெக்டில் பாருங்கள் இந்த பாயிண்ட் இங்கே காட்டியிருக்கு அதே போல் இந்த ஆப்ஜெக்ட் எப்படி அங்கே இருக்கும் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு விஷுவல் தெரியுது அதே போல் இந்த இமேஜ் இங்கே இருக்கிற பாயிண்ட் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இந்த அளவில் இங்கே பெருசு பண்ணி காட்டியிருக்கு இந்த மாதிரி நம்ம பேக்கில் வந்து பார்ட்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டும் போது இந்த ஆர்கிடெக்ட் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம் அதோட டம்மியை எடுத்து வச்சுருக்கு எலிப் ஸ்டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ரவுண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி இப்போ இந்த ஆப்ஜெக்ட் கிட்டே இங்கே கொண்டு வந்து வச்சிட்றீங்க வச்சுட்டு எஃபெக்ட்ஸில் லென்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேனல் ஓப்பன் ஆயிடும் அதில் இந்த இடத்துல க்ளிக் பண்ணுறீங்க டாப் டவுன் பட்டன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா மேக்னிஃபை அப்படின்னு ஒரு கமெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க இப்போ உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ எக்ஸ் உங்களுக்கு வந்து பெருசு படுத்தி காட்டுறோம் இங்கே ப்ரிவியூ உங்களுக்கு தெரியும் இந்த ஆப்ஜெக்ட்டை நீங்கள் எங்கே வேணாலும் நடத்தினீங்கனாலும் உங்களுக்கு அந்த ப்ரிவியூஸ் வந்து தெரிஞ்சிட்டே இருக்கும் நமக்கு எந்த இடம் தேவையாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம நிறுத்தி வச்சுக்கலாம் சப்போஸ் எனக்கு இந்த இடம் ஃபைனல் பண்ணிட்டேன் எனக்கு இந்த இடத்துல இப்படியே தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஃப்ரோசன் கமெண்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு அப்படியே அந்த ஆப்ஜெக்ட் விட்டு பிரிஞ்சுடும் இப்போ இது எங்கே நிறுத்தி வச்சாலும் உங்களுக்கு அந்த நம்ம சூஸ் பண்ண ஆப்ஜெக்டோட தான் தெரியும் நம்ம இது இங்கே கொண்டு வந்துச்சுட்டு லைன் மார்க் வச்சு யூஸ் பண்ணி நம்ம இப்படி மார்க் பண்ணி விட்டுக்க முடியும் அடுத்தது எங்கள் டூல் செலக்ட் பண்ணிக்குவோம் க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணியாச்சு இதை இந்த இடத்துல கொண்டு போய் வச்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு இங்கே ப்ரிவ்யூ தெரியுது எவ்வளோ ஆக்ஷன் வேணாலும் நம்ம இங்கே இதை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரோஜன் கொடுத்துட்டு நாத்தி பாருங்கள் அந்த இடம் உங்களுக்கு வந்துடுச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு லைன் டூல் யூஸ் பண்ணி இந்த இடத்துல இருந்து இப்படி மார்க் பண்ணிக்கிறதுக்கு முடியும் அடுத்து டெக்ஸ்டில் எப்படின்னு பார்ப்போம் பாலிகான் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க இந்த மாதிரி நம்ம ஒரு பாலிகான் வரைஞ்சாச்சு இங்கே கொண்டு வரோம் லென்ஸ் எஃபெக்டில் நம்ம மேக்னிஃபை வந்து ஃபில் பண்ணுறோம் இங்கே பாருங்களா வந்துருச்சு இதில் நீங்கள் எவ்வளோ ஆக்ஸ் வேணாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் அதே வியூ பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா எடிட் பண்ணிக்கிங்க அந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா இங்கே வச்சுக்கலாம் அது உங்களுக்கு இங்கே வரும் அப்ளை பண்ணி பாருங்கள் தெரியுதுங்களா இந்த எடுத்து விட்டு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வியூ பாயிண்ட் எங்கே வேணாலும் நீங்கள் நான் மாற்றி வைக்கலாம் எடிட் அந்த பாயிண்ட் தெரியும் உங்களுக்கு இங்கே அந்த பாயிண்ட் நீங்கள் எங்கே வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம் இங்கே மாற்றி வச்சாச்சு அப்ளை இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதை நம்ம மாற்றி வச்சுக்க முடியும் எடிட் மறுபடியும் டெக்ஸ்ட்கே நம்ம கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிரும் இதை வந்து அப்படியே நிறுத்திடுனா அப்படின்னா ஃபோர் ஜென் கொடுத்துருங்க அப்ளை பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி பனி ஆப்ஜெக்டாக நம்ம பிரித்து எடுத்துக்கிறதுக்கு முடியும்